நடிகர் அரவிந்த் சாமி கார்த்திக்குடன் இணைந்து நடித்த மேலகன் படம் பலரையும் கவர்ந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த அரவிந்த் சாமி யார் என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர் June 18 அன்னைக்கு 1917 பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா பேரு வீட்டி சாமி, இவர் ஒரு பிசினஸ் மேன். இவங்க அம்மா பேரு வசந்தா, இவங்க பரதநாட்டிய டான்சர். அரவிந்த் சாமி ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே சென்னையில தான் படிச்சு முடிச்சாரு. அதுக்கு மேல படிப்பு எல்லாமே அமெரிக்காவில தான் போய் படிச்சிருக்காரு. சென்னையில படிச்சுட்டு இருக்கும் போதே பார்ட் டைமிங்ல மாடலிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போதான் டைரக்டர் மணிரத்னம் ஒரு விளம்பரத்துல அரவிந்த் சாமியை பார்த்து நேரில் அழைச்சு பேசினாராம். திரைப்பட இயக்கம் தொடர்பான அடிப்படை விஷயங்களும் கத்து கொடுத்திருக்காராம். இது தொடர்ந்துதான் 1991 தளபதி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிருக்காரு நடிகர் அரவிந்த் சாமி. அண்ட் சாக்லேட் பாய்ஸ்க்கு எல்லாமே முன்னோடினே சொல்லலாம். தமிழ் சினிமாவுடைய ஆணழகன் கொண்டாடப்பட்டாரு. 1995 மணிரத்னம் இயக்கத்துல பம்பாய் திரைப்படத்தில் நடிச்சாரு. மேலும் பம்பாய், மின்சார கனவுன்னு சூப்பர் ஹிட் திரைப்படங்களையும் கொடுத்தாரு. அண்ட் அரவிந்த் சாமிக்குன்னு மிகப்பெரிய அளவுல ரசிகர் பட்டாளமும் உருவாகினாங்க. இதனாலேயே நீ பெரிய அரவிந்த் சாமியானு கேட்பாங்க. அண்ட் பொண்ணுங்க எல்லாமே மாப்பிள அரவிந்த் சாமி மாதிரி வேணும்னு கேக்குற அளவுக்கு வளர்ந்தாரு. அண்ட் கொஞ்ச காலத்திலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அரவிந்த் சாமி திடீர்னு சினிமால இருந்து விலகி குடும்பம் தொழில்னு புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாரு. முடியிழந்து குழந்தைகளுடன் இருக்கும் போட்டோஸ் வெளியானப்போ இணையத்துல இப்ப சொல்லுங்க பெண்களே, அரவிந்த் சாமி போலதான் உங்களுக்கு மாப்பிள்ள வேணுமான கேலி கிண்டலும் செய்யப்பட்டுச்சு. நடிகனா எவ்வளவோ பேர்களை சம்பாதித்தாரோ அதே மாதிரி பிசினஸ் பண்ணியும் சம்பாதிச்சாருனே சொல்லலாம். ப்ரோ ரிலீஸ் என்ற நிறுவனத்துடைய இயக்குநராகவும் இன்ட்ரோ ப்ரோ என்ற நிறுவனத்துல தலைவராகவும் செயல்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சொந்தமா டேலண்ட் மேக்சிமஸ் என்ற கன்சல்டன்சி நிறுவனத்தையும் நிறுவினாரு. இவருக்கு கீழே 5000 பேர் வேலை பார்த்ததாகவும் கூறப்படுது. தொழிலதிபராக கொடிக்கட்டி பறந்த அரவிந்த் சாமி 2005 விபத்து ஒன்றுல சிக்கினாரு. அதுல முதுகுத்தன்ல பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 4 மேல சிகிச்சையில தான் இருந்திருக்காரு. அந்த சமயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. அண்ட் 1994 காயத்ரி என்பவரை அரவிந்த் சாமி திருமணம் செய்தாரு. இந்த தம்பதிக்கு மகனும் மகளும் இருக்கும் நிலையில கருத்து வேறுபாட்டால 2010 விவாகரத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 2012 அபர்ணா முகர்ஜியை அரவிந்த் சாமி மறுமணம் செய்து கொண்டாரு. அரவிந்த் சாமிக்கு ஆன்லைன்ல கேம்ஸ் விளையாடுறதுனா ரொம்பவே பிடிக்குமா. அதுதான் அவருடைய பொழுதுபோக்கும் கூட. கேம் ஆஃப் ஆர் அவருடைய ஃபேவரட் கேமா இருந்திருக்கு. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எல்லாமே ஆன்லைன்ல கேம்ஸ் விளையாடுறதே வழக்கமா வச்சிருக்காரு. அண்ட் நடிப்பு மட்டும் இல்லாம டப்பிங்கும் ரொம்பவே நல்லா பண்ணுவாரு. அதனால தி லயன் கிங், புதிய முகம், சைரா நரசிம்ம ரெட்டி போன்ற படங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா பணியாற்றிருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா கடல் படத்துல தோன்றிய அவர் தனியுருன் படத்துல மாசா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா குறிப்பிட்ட படங்களை மட்டுமே நடிச்சிட்டு வந்தாரு. இப்போ பிரேம்குமார் இயக்கத்துல கார்த்திகன் நடித்துள்ள மேலகன் படத்துடைய விளம்பர வேலைகளுக்காக சென்னை கோவில் நடைபெறும் நிகழ்ச்சியில பங்கேற்றப்போ தொகுப்பாளருடைய பல கேள்விகளுக்கு ரொம்பவே அறிவுபூர்வமாகவும் யதார்த்த உண்மைகளையும் பேசி அரவிந்த் சாமி அனைவருமே கவர்ந்திருந்தாரு. அதுல உங்களை மாதிரி மாப்பிள்ள வேணும்னு எத்தனை பெண்கள் இயங்குவாங்க தெரியுமான்னு தொகுப்பாளர் அரவிந்த் சாமி கிட்ட கேட்டதுக்கு அவரு அதிரடியா ஒரு பதில கொடுத்தாரு. என்ன பத்தி உண்மை தெரிஞ்சா யாரும் இப்படி பேச மாட்டாங்க. படத்துல பாக்குறது வேற, நிஜ வாழ்க்கை என்பது வேற. என்னுடைய வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சா அரவிந்த் சாமி போல மாப்பிள்ளையா வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. அண்ட் இவர் இப்ப மட்டும் இல்ல, எப்போதுமே ஒரு விஷயத்த கேட்டா அதை ஆராய்ஞ்சி சில விஷயங்களை பேசக்கூடியவர் தான். ரீசெண்டா கூட நீயா நானா கோபிநாத் இன்டர்வியூ பண்ணிருந்தாரு அரவிந்த் சாமிய. அதுல அரவிந்த் சாமி, என்னுடைய மகன் என் கிட்ட ரசீர் மற்றும் திறக்க போறேன், தலைவரா செயல்படுவேன்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா மறுப்பு தெரிவிப்பேன். கோபிநாத், நீங்களும் அதுதானே உங்க மகன் கிட்ட சொல்வீங்க? அதுக்கு மாறா ஊரா வீட்டு பிள்ளைக்கு ஒரு அறிவுரையும் என்னோட மகனுக்கு வேற அறிவுரையும் கூறுவது சரியானு கேட்டிருந்தாரு. அதோட தெரியல ரசிப்பதோட நிறுத்திக் கொள்வது சரி என குறிவிச்சாரு. இந்த வீடியோ கூட வயலானுச்சு. அண்ட் அரவிந்த் சாமி பிறந்த உடனே தத்தெடுக்கப்பட்டவர். இவருடைய அப்பா யார்னா சித்தி, மெட்டியோலி உள்ளிட்ட பல தொலைக்காட்சி தொடர்களின் மூலமா பிரபலமானவர் தான் டெல்லிகுமார். இவர் தான் அரவிந்த் சாமியுடைய நிஜ அப்பா. அரவிந்த் சாமி பிறந்த உடனே டெல்லிகுமார் தன்னுடைய அக்காவுக்கு தத்து கொடுத்துட்டாரு. எப்பயாவது வீட்டுல விசேஷம்னா மட்டும் அரவிந்த் சாமி அங்க டெல்லிகுமாரை பார்க்க வருவாராம். இத ஒரு இன்டர்வியூல அரவிந்த் சாமியுடைய அப்பா டெல்லிகுமாரே சொல்லியிருந்தாரு. மேலும் அரவிந்த் சாமி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸ் பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.